தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி நாளை தொடக்கம். காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ்நாட்டில் 166 மையங்களில் தடுப்பூசி பணிகள் தீவிரம். நாடு முழுவதும் 800,000 இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் 3வது கட்ட திறன் மேம்பாட்டு திட்டம் மத்திய அமைச்சர் மகேந்திரநாத் பாண்டே தொடங்கி வைத்தார். உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் மாடுகளுக்கு மாட்டுப்பொங்கல் விழா மாநிலம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மதுரை மாவட்டம் பாலமேடு ஜல்லிக்கட்டு 800 காளைகளும் 600 மேற்பட்ட இளைஞர்களும் பங்கேற்பு. நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஞானதேசிகன் காலமானார். முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 274 ரன் எடுத்தது ஆஸ்திரேலியா. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.